நலமுடன் வாழ்வோம், வளமுடன் வாழ்வோம். நீங்க பாத்துக்கிட்டது மக்கள் மருத்துவம் யூடியூப் சேனல். இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவம் நிபுணர் டாக்டர் இப்ராஹிம் பேசிட்டு இருக்கிறேன். என்னோட பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு என்னன்னு பார்த்தா, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தாய்ப்பால் விட்டாக்க, கண்ணில் விட்டாக்க அது வந்து கண்ணை சரி பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க மாட்டுடைய பால், கழுதையோட பால், ஆட்டினுடைய பால் இதெல்லாம் வந்து கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து விடுவாங்க, நம்மளும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் என்கிட்ட இப்போ சில பேர் ஃபோனில் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து தாய்ப்பால் விடலாமா? அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அந்த பாலை வந்து கண்ணில் விடும்போது கண்ணுக்கு நல்லதானு, உண்மை தான் நல்லது. ஏன்னா அந்த தாய்ப்பாலில் அவ்வளவு கண்ணுக்கு தேவையான நல்ல பொருட்கள்லாம் இருக்குது. ஆனாலும் இப்போ பார்த்தா ஒரு தாய்ங்களுக்கு பார்த்தா குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறதுக்கே பால் பார்த்தாத சூழலாக தான் இருக்குது. இருந்தாலும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, அதாவது கண் எரிச்சல், கண் செவந்து போகிறது, கண்ணில் புற உளுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஏற்கனவே டப்பில் வச்சு கண்ணை தண்ணிக்குள்ளே விட்டு சிமிட்டுங்க, அது நல்லா தண்ணியில் இருக்கிற அந்த சத்து, அதாவது 7.4 மேலே இருக்கிற அந்த தண்ணியோட சத்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்குள்ளே போயிடும். அப்போ அதே நீங்கள் சுடு தண்ணியில் வச்சு பண்ணிங்கன்னாக்க கண்ணில் இருக்கிற எனர்ஜி தண்ணிக்கு போயிடும். அதாவது எங்கே வந்து கம்மி சத்து குறைவாக இருக்கோ சத்து அதிகமான இடத்துலேருந்து இழுத்துரும். அப்போ தண்ணியில் இருக்கிற சத்து அதிகமாக இருந்துச்சுன்னா கண்ணில் சத்து குறைவாக இருக்கும்போது இழுத்துரும். அப்போ கண்ணுக்கு வந்து இம்யூன் பவர் கூடும் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தாய்ப்பாலில் அவ்வளோ நல்ல சத்தான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த தாய்ப்பாலை வந்து கண்ணில் வந்து ஆனால் நம்ம பக்கெட் மாதிரி வச்சு பண்ண முடியாது, பெரிய கோப்பைகள் வச்சு பண்ண முடியாதனால படுத்துக்கிட்டு கண்ணில் சங்கில் வச்சு ரெண்டு கண்ணிலையும் வந்து ட்ராப்புங்க விடும்போது அது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து கண் சம்மந்தப்பட்டதுக்கு நிறைய ஆயில்மெண்ட்டு அது இது நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறோம், அது கண்டிப்பாக அடுத்தடுத்து பக்க விளைவுகளை கொண்டாந்து விடும். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஏன்னா இது வந்து கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது ரேரு, இருந்தாலும் இது ஒரு நல்ல தகவல். ஒரு வாய்ப்பு இருந்தால் அந்த மாதிரி கண்ணில் பிரச்சனை இருக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி தாய்ப்பாலை நீங்கள் கண்ணில் விடும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உடனே உடனே விடக்கூடாது, காலை மாலை அது மாதிரி இரண்டு வேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த கண்ணில் அந்த தாய்ப்பால் விடும்போது கண்டிப்பாக நல்ல இருக்கும். என்ன காரணம்னா அந்தளவுக்கு அந்த தாய்ப்பாலில் இருக்கிற அந்த சத்துக்கள் அந்த கண்ணை சரி பண்ணுது, அந்த உடம்பு உஷ்ணத்தினால கண் சிவந்து போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வாய்ப்பு கிடைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.